இப்போ வந்து மசானா கொள்ளை வந்து எதுக்கு நடத்துறாங்க? ஏன் வந்து பித்தம்பூச்சி போயிருக்கிறாரு, எழுபதுக்கோசம் அம்மன் வராங்க, அங்காளம்மா அவதாரத்துக்கு வந்து அம்மா அம்மா வந்து அங்காளம்மா கிடையாது, மீனவரை இந்த அம்மா. ஓகே, இந்த அம்மா வந்து மீனவராக இருந்து அங்காளியா ஒரு இடத்துக்கு வந்து அதுதான். ஓகே சரி, எதுக்கு வந்து மயான கொள்ளையில போயிட்டு எதுக்கு காசுலாம் ஹெல்ப் பண்ணி விடுறாங்க? காசுன்றது நம்ம போடுறது. ஓகே, அவங்க போடுறது இல்லை. ஓகே, எதுக்கு மயான கொள்ளை? எதுக்கு கொள்ளையில தான், அங்கே தான் போனோம். அந்த கொள்ளையில போனால் தான் அதோடைய பித்தம்பூச்சி தெரியும் சாம்பல். ஓகே, சாமியை அலங்காரம் பண்ணி இங்கேருந்து மயானத்துக்கு எடுத்துக்கோ, மயானத்துக்கு எடுத்துக்கோ. அசுர பொம்மை இருக்கும் இங்கேருந்து, காளி காட்டேரி விஷயம்லாம் போட்டுட்டு போயிட்டு அந்த அந்த அசுரம் அழிக்கிறது தான் இந்த மயான கொள்ளை. இது வந்து இங்கே கடந்த ஒரு மூணு தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பாரம்பரியமாக இருக்கும், நல்ல விசேஷமாக இருக்கும். அது சாமியை அழகு குத்தி எடுக்கிறது, வண்டி வலிக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. மயான கொள்ளை ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மன் அலங்காரம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அங்காள பரமேஸ்வரி கோயிலேருந்து சாமி வந்து இப்போ வந்து வெளியெடுக்க போகிறாங்க. கோயிலேருந்து வெளியேற்றிட்டு திட்டி வந்து இப்போ வந்து பல்லக்கில் வச்சுட்டு மயான கொள்ளைக்கு வந்து கிளம்பிடும் சாமி. நிறைய வந்து பார்த்துருப்பீங்க, சாமி கல்மண்டலேருந்து மக்களை வந்து அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ காளி வேஷம் போடுறது அது இதுன்னு பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு ஒன் ஹவராக வந்து சாமி வந்து இங்கே தான் இருக்குது. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு வந்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த பல்லக்கில் வந்து சாமி ஏற்றணும், ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிவிட்டு இப்போ சாமி ஏற்றோட வந்து அப்படியே எல்லாம் சொல்லுங்கள். பட் தோடு பதினைப்பவே பதினாறு தெரியும். Thank you.
பிரச்சனை கொண்டு போகுது. ஸோ வந்து தச்சுத்திருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து செக்யூர்டாக பேக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ பேரிகேட்லாம் போட்டு பக்கம் வச்சுருக்காங்க போலீஸ். இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து உடம்புல அழகு குத்திக்கிட்டு வந்து சாமிக்கு வந்து மாலை போட்டு ஸோ இப்போ வந்து சடன் செக் தான் லீவ் நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து தச்சுத்தரு தச்சுத்தரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌட் இருக்குது. ஸோ இவ்வளோ க்ரௌடை வந்து தாண்டி எங்கே போவோம்னா மசனாகுலி போனோம், அதாவது மயானம் சுடுகாடுக்கு போயிட்டு அங்கே படையல் மாதிரி போட்டு அங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது. அம்மனோட சிலையை வந்து சுடுகாட்டில் அப்படியே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு இந்த அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து நான் வந்து கலைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி இருக்குன்றத அப்படிங்களா போகும் பாருங்க, எவ்வளோ ஆக்ரோஷமாக வராங்க.